உலகத்தில் ரொம்ப பாய்சனான பாம்புங்க என்னான்ட்டு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் என்று வரைக்கும் பாருங்கள் டெத் அடர் இந்த டெத் அடர் பாம்பு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் இருக்கும் இது வேட்டையாடி மத்த பாம்புங்கள்லாம் சாப்பிடும் இதோட பாய்சன் வந்துட்டு நீரோ டாக்ஸிக் மாதிரி வேலை செய்யும் இந்த பாம்பு வந்துட்டு ஒரு வாட்டி கடிச்சா அதில் வந்துட்டு நூறு மில்லிகிராம் பாய்சன்னா ரிலீஸ் பண்ணும் ஒரு வேலை இந்த பாம்பு வந்துட்டு ஒரு மனிதனை கடிச்சா அந்த எஃபெக்ட் வந்துட்டு அந்த மனிதன் மேலே காட்டுறதுக்கு சிக்ஸ் ஹவர்ஸ் டைம் எடுத்துக்கும் ரேட்டில் ஸ்னேக் இந்த ராட்டல் ஸ்னேக் வந்துட்டு அமெரிக்காவில் இருக்கிற ரொம்ப பாய்சனான ஒரு ஸ்னேக் இதோட வால் பார்த்தா ரொம்ப ஈஸியாக இந்த பாம்பை கண்டுபிடிச்சிடலாம் இந்த பாம்பு வந்துட்டு வால் ஆடுறப்போ ஒரு மாதிரியான சவுண்டு கேட்கும் இந்த பாம்பு வந்துட்டு ஆவாவா இதோட பாய்சன் வந்துட்டு கம்மியாகிகிட்டே வரும் இந்த பாம்பில் பார்த்தீங்கன்னா ஹீமோடாக்சிக் பாய்சன் இருக்கும் ஒரு வேளை இந்த பாம்பு வந்துட்டு யாரையாவது கடிச்சா வெறும் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே அவங்க இறந்து போயிடுவாங்க ஈஸ்டர்ன் ப்ரவுன் ஸ்னேக் இந்த ஈஸ்டர்ன் ஸ்னேக் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் இருக்கும் இது வந்துட்டு ரொம்ப பாய்சனான ஒரு ஸ்னேக் இந்த பாம்பு வந்துட்டு கடித்ததுக்கு அப்புறமா கண்ணு தெரியாமல் போவோம் அப்புறமா அந்த இடத்துல ரொம்ப வலி இருக்கும் இந்த ஈஸ்டர்ன் ப்ரவுன் ஸ்நேக் கடிச்ச வெறும் அஞ்சு நிமிஷத்துலேயே இறந்து போயிடுவாங்க இன்லாண்ட் டைப்பன் இந்த பூமி மேலே சுற்றுற பாம்புங்கள்லயே இது ரொம்ப பாய்சன் ஆனது இது ஒரு வாட்டி கடிச்சா அதுல கிட்டத்தட்ட நூறு மில்லிகிராம் பாய்சன் இருக்கும் இது வந்துட்டு கம்மியான்ட்டு நினைக்கலாம் ஆனா அந்த நூறு மில்லிகிராம் பாய்சன்ல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நூறு பேரை கொல்ல முடியும் இந்த பாம்போட பாய்சன் வந்துட்டு கோபுரா பாம்போட பாய்சன் விட ஐம்பது ரொம்ப பாய்சன் ஆனது பெல்ஜர்ஸ் Snake இந்த பாம்பு பார்த்திங்கன்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியா அப்புறமா ஆஸ்திரேலியாவில் இருக்கும் இந்த பாம்போட ஒரு மில்லிகிராம் பாய்சனில் பார்த்திங்கன்னா ஆயிரம் பேர் வரைக்கும் கொல்ல முடியும் இந்த பாம்பு பார்த்திங்கன்னா அதிகமாக ரொம்ப கடலுக்குள்ளே தான் இருக்கும் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா subscribe பட்டனை கிளிக் பண்ணி பெல் மேலே click பண்ணதுக்கு அப்புறமா all மேலே click பண்ணி வச்சுக்கோங்க அப்புறமா இந்த வீடியோவை லைக் பண்ணி இந்த வீடியோவை எல்லாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணுங்கள்